நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரண்டையும் புதினாவும் சேர்த்து சட்னி தாங்க. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ மேக் இட் ஈஸி இந்தியன் ரெசிபீஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வீட்லேயே வந்து பிரண்டை புதினா அதெல்லாம் வந்து செடி வளர்க்கலாங்க. இது மாடியில் எங்கள் வீட்டில் வளர்ந்தது தாங்க, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சு காய வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரண்டையை வந்து நெய்யில் தாங்க நல்லா வறுத்து எடுக்கணுமே. பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணும்போது என்னென்னா தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிட்டு கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு அலசும் போது என்னென்னா கையெலாம் கொஞ்சம் வதக்கிங்க. இப்போ நான் வந்து நெய்யில் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு பிரண்டையை நல்லா வதக்கிக்கிறேங்க. அதோடய பச்சை கலர் மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து கலர் மாதிரி வந்துடும். அந்த க்ரீன் கலர்லாம் போயிட்டு பாருங்கள், நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வதங்கி வருது பிரண்டை வந்து. பிரண்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, கை கால் வலிக்கெலாம் நல்லது. அதை வந்து வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நான் இப்போ வந்து 2 பத்தை தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு புளி, நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்ல, புளி கொஞ்சம் சேர்த்தாவே போதுங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 5 போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா என்ன ஆகணும், அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். நமக்கு வந்து அந்த பிரண்டையில் அந்த இஞ்சி புளி சேர்க்கும் போது என்ன ஆகணும், நமக்கு அதோட அந்த அரிப்புத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானதுங்க. இது சின்ன பசங்கலேருந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இது வந்து உடம்புக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இதில் வந்து புதினா வந்து நான் வந்து 1 கப் அளவு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவு வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு ஏன் சேர்க்கலன்னா ரொம்ப செவந்து வந்துடுங்க. உளுத்தம்பருப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிட்டால் நம்ம கரெக்டாக இருக்குங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வராது, கரெக்டாக வந்திருக்கும். நமக்கு வந்து பாருங்கள் லேசாக செவந்து வந்தாவே போதும், தீயாது. பார்த்திங்க நல்லா உளுத்தம்பருப்பு வந்துடுச்சு. நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புதினா நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம் 1 கப்பில், அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா வந்து நம்ம கலர் மாறக்கூடாதுங்க. அந்த பச்சை கலர்லேயே இருக்கும்போது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாங்க. பார்த்தீங்களா நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த க்ரீன் கலர்லேயே இருக்குது, நல்லா வதங்கி வந்துடுச்சு. கலர் மட்டும் மாறக்கூடாது, இந்த க்ரீன் கலர்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கனா இதை நான் வந்து அரைச்சி அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸில். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்போ சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஏன்னா நெய்யில் நம்ம வதக்கியிருக்கோம், நல்லெண்ணெய் தாளிப்பு சேர்த்துக்கணுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுருக்கேன். கடுகு அதுக்கடுத்த உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வதட்டுங்க. நமக்கு வந்து கடுகு பொதிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அதுக்குள்ளே ஒரு 2 சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது தாளிப்பில் வெங்காயம் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடித்து சாப்பிடும்போது உளுந்து நல்லா பொதிஞ்சு வந்துடுச்சு. நான் இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது 1 ஸ்பூனில் வந்து சேர்த்துக்குதுங்க. என்னன்னா அந்த வெங்காயத்தில் அந்த உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்கும் போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்குங்க. வெங்காயம் நமக்கு வந்து வெங்காயம் வந்து தீயக்கூடாது, ஆனால் நல்லா செவந்து வந்துருக்கணுங்க. நம்ம நல்லா வதக்கியாச்சு, உளுந்தும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சுங்க. இப்போ நான் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு. இப்போ நான் கூட சட்னி காப்பிங்க. நல்ல கலர் பார்த்திங்களா, அந்த க்ரீனிஸாக இருக்குது பார்த்திங்களா. சட்னி இந்த மாதிரி தாங்க இருக்கணுமே பிரண்டை சட்னி. இப்படி தான் நல்லா பார்க்கறவங்களுக்கு சாப்பிடணுங்கிற ஆசையாக இருக்கும். அதை சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தாளிப்பு இது மேலே சேர்த்துக்கலாங்க. அந்த வெங்காயம் கடுகு அந்த உளுத்தம்பருப்பு சட்னியோடு சேர்த்து கலந்து தொட்டு சாப்பிடும்போது இட்லியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.